Hi friends, welcome back to our channel Manakkolam. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ফুল வாழைப்பூவை எப்படி clean பண்ணி அழகா கட் பண்ணி எடுக்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்புல்லான வீடியோவா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் skip பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே மணக்கோலம்ங்கிற நேமில் அக்கௌண்ட் இருக்குது, அதிலே நீங்கள் போய் நம்ம வீடியோஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள அந்த இலைக்கு பேர் மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மடலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து இந்த பூலாம் இருக்கும், வாழைப்பூ இருக்கும். இந்த பூவையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி ஃபுல் வாழைப்பூக்கும் மடலை பிச்சு பிச்சு எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து உங்களால் ரொம்ப மடல் எடுக்க முடியாது. அதை வந்து நீங்கள் கட் பண்ணி சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மடலையும் வாழைப்பூவையும் எடுத்துருங்க. இப்போ வாழைப்பூவை எப்படி நம்ம அழகாக கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்படி ஒரு கை ஃபுல்லாக வாழைப்பூவை எடுத்து மேலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ அந்த இலையெல்லாம் அப்படியே விரிஞ்சிடும் மேலே. அப்போ உள்ளே வந்து ஒல்லி ஒல்லியாக இருக்கும், அதுக்கு பேர் நரம்பு இல்லைன்னா கள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்துருங்க. சமையலில் வந்து அதை சேர்க்க மாட்டாங்க. ஒன்று வந்து அது வேகாது, இன்னொன்று வந்து அதை சாப்பிட்டா வயிற்று வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் தனியாக நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். அந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூவை மட்டும் வச்சுருவோம் தனியாக. பாருங்கள் இந்த மாதிரி ஒல்லி ஒல்லியாக இருக்கும். ஃபுல் வாழைப்பூக்கும் பூவையும் எடுத்து உள்ளே உள்ள நரம்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம் நரம்பெல்லாம். இப்போ நம்ம எப்படி இதை கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மோர் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. வாழைப்பூவை கட் பண்ணி மோரில் தான் போட போகிறோம். போட்டால் வந்து வாழைப்பூவில் நிறைய துவர்ப்பு தன்மை இருக்கும், அந்த துவர்ப்பு தன்மையை எடுத்துரும். இன்னொன்று வந்து வாழைப்பூ வந்து கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லோரும் இதை சாப்பிடலாம். லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் சரியாக வரல அப்படின்னா இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இது வந்து தடுக்குது. இதே மாதிரி வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வாழைப்பூவை நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி மோரில் சேர்த்துருங்க. இப்படி நீங்கள் மோரில் வந்து ஒரு மணி நேரம் மட்டும் இதை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாழைப்பூ எடுத்து நிறைய ரெசிபீஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடை பண்ணலாம், அடை பண்ணலாம், தொகையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், பருப்பு சிலி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் அடுத்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.